ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஷேர் சேட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஹோஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. அது நிறையா பேர்த்துக்கு அது என்னன்னு தெரியாது. அதாவது நார்மலாக கிஃப்ட் குரூப் வச்சுருந்த எல்லாருக்குமே அது கிஃப்ட் குரூப்பாக மாறி இருக்கும். நான் கிஃப்ட் குரூப்பே அப்ளை பண்ணல, திடீர்னு எனக்கு கிஃப்ட் குரூப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏஜென்சியோட ஃபேமிலி இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்கள் குரூப்புக்குள்ளே வந்து இப்போ எக்ஸாம்பிள் மேலே ரெயின்போன் காமிக்கும், இல்லைனா வேறு ஏதாவது ஏஜென்சியோட பேர் காமிக்கும். அப்போ இந்த ஏஜென்சிலேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்குவீங்க. அது அப்படி கிடையாது. ஆர்கானிக் ஹோஸ்ட் செட்ரூம் அப்படின்னா அதாவது நீங்கள் நார்மலாக வச்சுருந்த குரூப்பை ஷேர் சேட்டே உங்களுக்கு கிஃப்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்த ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் யாருமே பயப்பட வேணாம், உங்களுக்கும் சேலரியெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் நிறையா பேர் கால் பண்ணி ஏஜென்சிஸ் கிட்ட கேட்டிருப்பீங்க. ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து அந்த டீட்டெயில் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆஃபீஷியல் குரூப்புக்கு போய் கேளுங்க அப்படின்ட்டுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த சேட் ரூமில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது, அது வேஸ்ட்டு குரூப் அப்படின்லாம் சொல்லி அவங்கள டிமோட்டிவ் பண்ணியிருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா அந்த சேட் ரூமுக்கும் கண்டிப்பாக அதுக்காக தமிழ் ஆஃபீஷியல்ஸ் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பின்னிங்லாம் வாங்கியிருக்கு, அதுக்கான குயரிஸ்க்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அந்த லிங்க் தரேன், நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது போக ஆர்கானிக் ஹோஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் குரூப் வந்தவங்களுக்கும் உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக வரும், நீங்கள் அடிக்கிற காயின்ஸ்க்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அது எப்படி வந்து கேஒய்சி வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறையா பேத்துக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து உள்ளே வந்திருக்கும், ஸ்டார்ட் கேஒய்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எப்படி இது ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ என்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் சேட் ரூம் அந்த ஐடி இல்லாதனால எனக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நான் டைரெக்டாக உங்களுக்கு மேனுவலாக காமிக்க முடியாது. அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு வீடியோ மூலமாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி அதில் காமிச்சு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேட் ரூமில் அந்த புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எப்படி இது கிடைக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்காக புதுசாக ஜெம்ஸை வந்து நீங்கள் அமௌண்ட்டாக மாற்றிருக்கான ஆப்ஷன். அதாவது சேட் ரூம் கிஃப்ட் சேட் ரூம்லாம் அடித்தது மட்டும், நீங்கள் ரிசீவ் பண்ணது கிடையாது. அது எப்படி பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்குவீங்க, நீங்கள் ஒரு குரூப்பில் வந்து இருப்பீங்க, உங்களோட ஐடியில் வந்து ஒரு 10,000 ஜெம்ஸு ஃப்ரீயாக அடிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1 லட்சம் ஜெம்ஸ் உங்களோட ஐடியில் பண்ணோம்னா நிறையா பேத்துக்கு காமிக்கும். அந்த ஜெம்ஸுக்கான பேமெண்ட் கிடையாது. அதாவது ஒவ்வொரு சேட் ரூம்லேயும் நீங்கள் ரிசீவ் பண்ணுற ஜெம்ஸ் வந்து அந்த குரூப் அட்மின்க்கு பேமெண்ட்டாக போயிடும். அதனால் பார்த்திங்க நீங்கள் ஒரு கிஃப்ட் குரூப் ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் குரூப் வந்து அதில் உங்கள் ஐடி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் சேட் ரூமில் யாராவது காயின் அடித்தாங்க 4,000 காயினுக்கு மேலே அடித்தாங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் எலிஜிபிள் ஆகும். இதில் வந்து பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது காமிச்சு தரப்போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஷேர் சேட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சேட் கொடுத்தீங்கன்னா மேலே மை வாலெட்டில் போனால் மேலே பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு காமிக்கு இந்த மாதிரி வித்ட்ரா ஆப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம், எலிஜிபிள் இருக்கா, டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோன்னு காமிக்குது, ஸ்டார்ட் கேஒய்சின்னு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து எவ்வளோ ஜெம்ஸ்க்கு எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது கூட காமிச்சிருக்காங்க, வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்குது. அப்போது கேஒய்சி எப்படி ஃபாலோ பண்ணணும்னா அந்த கேஒய்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கேஒய்சி வந்து ஆட் பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் அப்பா கூட தான் சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டோட கிளியரான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம், கிளியரான ஒரு ஃபோட்டோ. அப்புறம் அந்த பேன் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதே பேரும் கீழே இருக்க பேன் நம்பரும் அதில் என்டர் பண்ணுங்கள். அப்படி என்டர் பண்ணுற பேரும் மேலே பேன் கார்டில் இருக்கிற ஒரே மாதிரி இருக்கணும், சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வெரிஃபை கொடுங்க, வெரிஃபை கொடுத்தா பேன் கார்டு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பேங்க் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதாவது பேன் கார்டில் இருந்த அதே நேமில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த நேமும் அக்கௌண்ட் நம்பர் 2 தடவை அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் கன்ஃபர்மேஷனுக்காக. அப்புறம் உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் உங்களோட பேங்க்கில் இருக்கு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறையா பேத்துக்கு. அப்புறம் அதையும் கொடுத்து நீங்கள் வெரிஃபை கொடுக்கணும், கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்டோட கொடுத்தீங்கன்னா அப்புறம் அடுத்த மாதம் அவங்களுக்கு போயிடணும். உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அஃபீஷியல்ஸ் வந்து அதை செக் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த உடனே வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் உங்களோடது வந்து பின்னிங், அதாவது நீங்கள் கொடுத்த பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 24 மணி நேரம் முடிச்சு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் நவ் யூ கேன் வித்ட்ரா அப்படின்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிக் விழுந்துடும், க்ரீன் கலரில் ஆயிரும். அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சிலாம் ஃபுல் ஆயிடுச்சு, நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் பேன் கார்டெலாம் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம், நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஜெம்ஸுக்கு வந்து 3000 ரூபான்னு போட்டிருக்காங்க. உங்களோட ஐடியில் எவ்வளோ காமிக்குது, இது வந்து ஒரு டெமோக்கான ஒரு வீடியோ தான், இதிலேருந்து பார்க்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு மேலே எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு பார்ப்பீங்க. அப்புறம் ஆஃபீஷியல் சேர்ச்சேட் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஐபியில் வரும். ஐபியில் வர மெசேஜ் டேரெக்டாக ஐபியில் தான் வரும், அன்னோன் மெசேஜில் வராது. யாராவது சேர்ச்சேட்னெலாம் பேர் வச்சுட்டு உங்களுக்கு அன்னோன் மெசேஜில் ஐபியில் அனுப்புனாங்கன்னா அந்த லிங்க்லாம் நம்பிடாதீங்க. ஓடிபியோ இல்லை உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களோட
ஏதாவது டீட்டெயில் மொபைல் நம்பர்லாம் கேட்டாங்கன்னா யாருக்குமே கொடுக்காதீங்க, ஷேர் சாட்டில் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களோட ஜெம்ஸை வந்து வித்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 100,000 ஜெம்ஸ்க்கு இப்போது 500 போட்டிருக்காங்கன்னா அந்த 500 வந்து 10% டேக்ஸ் இருக்கும். அதாவது ஏஜென்சி மூலமாக வாங்குறப்ப டிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு 10% கட் ஆகுதுன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் ஷேர் சாட்லேருந்து வாங்குற 10% கட் ஆகும். 500 உங்களுக்கு 450 தான் கிடைக்கும். அதில் ஆப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்சேக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு மேலே இருக்கும், இப்போ அந்த ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா கேஷ் அவுட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ ஜெம்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க வந்துருச்சுன்னு. சப்போஸ் நீங்கள் அனுப்பின அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணீங்களா, பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது தப்பாக போட்டிங்க, பேன் கார்டு கரெக்டாக இல்லைன்னா கேஒய்சி வந்து ஃபெயிலியர் காமிச்சிடும். அப்படி ஃபெயிலியர் காமிச்சிருந்து அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணலாம், ரிட்ரை அகைன் கொடுத்து நீங்கள் மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமோ உங்களோட பேன் கார்டில் இருக்கிற நேமோ சேமாக இருக்கணும், வேறு மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். அப்போது உடனே உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேவிசியெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், ஆர்கானிக் சாட்ரூம் ஹோஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்புறம் ஃபில் பண்ணி அதுக்குள்ள உங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. பட் இது நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டிங்கனாலும் நிறையா பேருக்கு இந்த டீட்டெயில் வந்து தெரியாது, அதனால் மேபி யாரை கேட்டிங்கனாலும் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் தெரியாது அப்படிம்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அஃபீஷியல் டீம் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, உங்களுக்கு பின்னிங் வாங்கிறக்கும் இதோட டீட்டெயிலுக்கு எல்லாமே. நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரூப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆர்கானிக் சாட்ரூம் வந்தவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குமா, அதை எப்படி ஆட் பண்ணணும் தெரியாது, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணி கொடுங்க. இது வந்து என்னோடய சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்.